ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் கிரீஷ் கர்னாட் எழுதின துக்ளக் அப்படிங்கிற பிளேயுடைய சமேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். துக்ளக் அப்படிங்கிற இந்த பிளேயை 1964 கிரீஷ் கர்னாட் கன்னடா லாங்குவேஜில் தான் ஃபஸ்ட் எழுதியிருக்காரு. 1966 உருதுல இந்த பிளே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பிளேயில் மொத்தம் 13 சீன்ஸ் இருக்குது. டெல்லி சுல்தானான முகமது பின் துக்ளக் உடைய ரூலிங்கில் நடக்கிற இன்சிடென்ட்ஸாக தான் ஃபோக்கஸ் பண்ணி இந்த பிளே இருக்கும். 1970 துக்ளக் அப்படிங்கிற இந்த பிளே இங்கிலீஷில் மும்பையில் எனாக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஒர்க்கை நேருவியன் எராவுடைய அலிகரி அப்படின்னு சொல்கிறாங்க. கிரீஷ் கர்னாட் இவர் 19th மேலேருந்து, அதாவது 1938 10th June 2019 வரைக்கும் வாழ்ந்த இந்தியன் ஆக்டர், ஃபிலிம் டைரக்டர், அப்புறம் கன்னடா ரைட்டர், பிளே ரைட்டும் கூட. இவர் 23 இயர்ஸாக இருக்கும்போது தான் இவருடைய ஃபர்ஸ்ட் ஒர்க்கான யயாதி பப்ளிஷ் ஆச்சு. அதை ஃபாலோ பண்ணி துக்ளக், ஹயதனா, நாகமண்டலா, தலை தந்தா, த ட்ரீம்ஸ் ஆஃப் திப்பு சுல்தான், இந்த மாதிரி நிறைய பிளேஸ் எழுதியிருக்காரு. கிரீஷ் கர்னாடுடைய மதர் டங் வந்து கொங்கனி, இருந்தாலும் இவருடைய பிளேஸை வந்து கன்னடாவில் தான் எழுதியிருப்பார். அது வந்து அவருடைய செகண்ட் லாங்குவேஜ். இப்போ இந்த பிளேயுடைய மேஜர் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். துக்ளக் ஒரு ஹெட் ஸ்ட்ராங் ஐடியலிஸ்டிக் ரூலர். துக்ளக் உடைய ஸ்டெப் மதர் ஆசிஸ் இவர் ரொம்ப மேனிப்புலேட்டிவ், ரொம்ப விட்டியாக, இமேஜினேட்டிவாக ஒரு ரூத்லெஸ் கேரக்டர். இவர் வந்து ஒரு முஸ்லீம் வாஷர் மேன், பட் தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சிக்கிட்டு பிராமினா டிஸ்கஸ் பண்ணிக்குவார். என்ன ரீசன்காகங்கிறத பிளேயில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேரக்டர் ஆசாம், ஆசிஸுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். இவனுடைய ஒர்க்கும் ராபரி, அப்புறம் சீட் பண்ணுறது இதுதான். நஜீப் இவர் வந்து ஒரு பொலிட்டீஷியன், இந்துவாக இருந்து லேட்டராக இஸ்லாமுக்கு கன்வெர்ட் ஆன ஒரு கிளவர் பர்சனாலிட்டி அப்படின்னே சொல்லலாம். பரணி ஒரு ஹிஸ்டாரியன், சுல்தானுக்கு ரொம்பவே க்ளோஸ், துக்ளக்குடைய க்ளோஸ் அசோசியேட்டிவ் பரணி. ஷேக் இமாமுதீன் இவர் ஒரு மால்வி. மால்வி அப்படின்னா இஸ்லாமிக் லாவை ஃபாலோ பண்ணுற ஒரு லேர்னட் முஸ்லிம். துக்ளக் வந்து அவனுடைய பேரண்ட்டை ஒன்று தான் த்ரோனை கேப்சர் பண்ணியிருப்பார். ஷேக் இமாமுதீன் வந்து சுல்தான் துக்ளக் மேலே ஒரு கம்ப்ளீட் டிஸ்அப்ரூவல் அவருக்கு உண்டு. மொத்தம் 13 சீன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சீனானது டெல்லியில் உள்ள சீஃப் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் முன்னாடி ஒரு குரூப் ஆஃப் முஸ்லீம் சிட்டிசன்ஸ் வந்து அந்த பிளேஸில் உள்ள பொலிட்டிக்கல் சேஞ்சை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது சுல்தான் துக்ளக்குடைய பாலிசிஸை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதில் சுல்தான் வந்து ஹிந்துஸ் கிட்ட ரொம்ப கைண்டாக இருக்காரு, அதனால தான் கேபிட்டலில் சேஞ்ச் பண்ண நினைக்கிறாரு, டெல்லியிலேருந்து தௌலதாபாத்க்கு ஷிஃப்ட் பண்ண விரும்புகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தௌலதாபாத்தில் வந்து ஹிந்து பாப்புலேஷன் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க. பட் ஆக்சுவலாக துக்ளக்குடைய இந்த மெக்னானிமஸ் ஆக்ஷன் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான். இந்த கேபிட்டல் சேஞ்ச் மூலயமா முஸ்லீம் சிட்டிசன்ஸ் வந்து துக்ளக் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. இந்த சீனில் ஆசிஸ் ஒரு பிராமினா டிஸ்கைஸ் பண்ணி வர்றாரு. மோரோவர் துக்ளக்குடைய கேஸ்க்கு எதிராக வின்னும் பண்ணிடுறாரு. இந்த வின்னிங் எதை காட்டுது அப்படின்னா துக்ளக்குடைய ரூலில் இந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் காமன் அப்படிங்கிற விஷயத்தை டிக்ளேர் பண்ணுது. அசீஸும் அவருடைய ஃப்ரெண்டான அசாமும் அவங்களோட அட்டென்ஷன் ஆனது மித்தவங்கள சீட் பண்ணி மணி மேக் பண்ணுறதான். அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா நியூ கேபிட்டலான தௌலதாபாத்க்கு போய் அங்கேயே அதே வேலையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு முடிவு வர்றாங்க. சீன் 2, துக்ளக்குடைய சேம்பர். துக்ளக் செஸ் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் துக்ளக்குடைய ஸ்டெப் மதர் துக்ளக்குடைய ஆக்ஷன்னால துக்ளக்குடைய கிங்டம் ஆனது ஒரு சேஃப் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எயின் உல் முக் அவர் வந்து துக்ளக்குடைய கிங்டமை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு, இந்த வாரம் வேஜ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரியும் அலர்ட் பண்ணுறாங்க. பொலிட்டீஷியனான முகமது நிஜாபும் ஹிஸ்டாரியனான ஜியாவுதீன் பரணியும் இந்த சீனில் இன்ட்ரோடியூஸ் ஆகிறாங்க. ரெண்டு பேருமே துக்ளக்குடைய க்ளோஸ் அசோசியேட்ஸாக இருந்தாலும் வேறு வேறு பிரின்சிபல்ஸ் உடையவங்க தான். நிஜாப் வந்து ரேஷ்னலாக, ப்ராக்மேட்டிக்காக, ரொம்ப கிளவராக யோசிக்கக்கூடியவர். பட் பரணி ஹியூமன் சிம்பத்தட்டிக் நேச்சர் உடையவர், குறிப்பாக துக்ளக் அப்புறம் அவருடைய கிங்டம் மேலே ரொம்ப கன்சர்ன்டாக இருக்கிறவர். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நிஜாப் வந்து மேன் ஆஃப் ஆக்ஷன், பரணி வந்து மேன் ஆஃப் ஃபோர் தாட் அப்படின்னே சொல்லலாம். முகமது நிஜாப் தான் துக்ளக்குக்கு வந்து நிறைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்புறம் பிளான்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி கொடுக்குறவர். இந்த சீனில் தான் துக்ளக்குடைய பேட்ரிசைட் நேச்சர் வந்து ரிவீல் ஆகும். என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் ஆம்பிஷனுக்காக அவருடைய ஓன் ஃபாதரையும் பிரதரையும் கொண்டு தான் இந்த த்ரோனை கேப்சர் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் துக்ளக்குடைய ஸ்டெப் மதர் வந்து பரணி கிட்ட நிறைய டைம் துக்ளக் வந்து இந்த மாதிரி தப்பான அட்வைசர்ஸால் மிஸ்லீட் பண்ணப்படுறாரு, அவரை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. சீன் 3 ஷேக் இமாமுதீன் துக்ளக்கை டெல்லியில் மீட் பண்ணுறாரு. இந்த மீட்டிங் வந்து இந்த பிளேல ஒரு முக்கியமான பார்ட்டாக பார்க்கப்படுது. ஏன்னா ஷேக் இமாமுதீன் தான் துக்ளக் அப்புறம் துக்ளக்குடைய பாலிசிஸை வந்து ஹார்ஷாக கிரிட்டிசைஸ் பண்ணுறவர். இப்போ இவர் துக்ளக்குடைய அந்த பேட்ரிசைடு
அப்படின்னா கில்லிங் ஓன் ஃபாதர்னு அர்த்தம். அதை பற்றி அக்யூஸ் பண்ணும்போது துக்ளக்குக்கு ரொம்பவே கோவத்தை ஏற்படுத்திடுறாரு. பட் துக்ளக் ரொம்ப கிளவர் பர்சனாலிட்டி இல்லையா. ஷேக் இமாமுதீன் என்ன டிசைட் பண்ணியிருப்பாரு அப்படின்னா, மீட்டிங் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி பீப்புள்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடணும், துக்ளக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னு பிளான் வச்சிருப்பாரு. பட் அந்த மீட்டிங்க்கு ஒரு சிங்கிள் லிசனர் கூட வரமாட்டாங்க. ஏன்னா துக்ளக் அந்த மாதிரி கிளவராக பிளாட் பண்ணியிருப்பாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச ஷேக் இமாமுதீன் வந்து அகெயின் துக்ளக்கை, நீ வந்து புத்திசாலி தான், ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக நான் வந்து உன்னுடைய சிட்டிசன்ஸ்கிட்ட அட்ரஸ் பண்ணுறத தடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. மோரோவர் துக்ளக்கை இஸ்லாம் ரிலீஜனுக்கு எதிராக நீ நடந்துக்கிற அப்படின்னு அக்யூஸ் பண்ணுறாரு. துக்ளக்கும் பேச்சு திறமையில எக்ஸ்பர்ட் தான். ஃபைனலாக துக்ளக் வந்து ஷேக் இமாமுதீனை கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. இதில் ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னா, ஷேக் இமாமுதீன் பார்க்கறதுக்கு துக்ளக் மாதிரியே இருப்பார். ஸோ அவங்க கான்வர்சேஷன் முடிவில் என்ன சொல்லுவார் துக்ளக் அப்படின்னா, எயின் உல் முல்க் வந்து துக்ளக் கிங்டமை அட்டாக் பண்ண வராரு. ஸோ நீங்கள் வந்து ஒரு பீஸ் மெசேஞ்சராக போய் இந்த வாரை நடக்காமல் தடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. மோரோவர் எயின் உல் முல்க் ஷேக் இமாமுதீனை பார்த்தாரு அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் காம்ப்ரமைஸ் உண்டாகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சஜஷன் கொடுக்குறாரு. சீன் ஃபோரில் அந்த ஸ்டெப் மதர் துக்ளக்குடைய செயலை நினச்சி வருத்தப்பட்ட ஷிஹாபுதீன் அப்படிங்கிற ஒரு கோர்ட்டியர் கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது ஷேக் இமாம் உதீன் அப்படிங்கிறவர் இறந்துட்டார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வருது. இவருடைய இறப்பில் கூட சுல்தான், அதாவது நம்ம துக்ளக்குடைய பிளான் இருக்குது. ஷேக் இமாமுதீனுடைய டெத் வந்து பேட்டில் ஃபீல்டில் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்ததே துக்ளக்குடைய பிளாட் தான் அப்படிங்கிற விஷயத்த ரத்தன் சிங் வந்து ஷிஹாபுதீன் கிட்ட ஷேர் பண்ணுறாரு. இது வந்து ஒரு கிளவர் மர்டர் அப்படிங்கிற இந்த இன்சிடெண்ட் மூலயமா துக்ளக்குடைய டார்க் சைடு கேரக்டர் வந்து ஆடியன்ஸுக்கு புரிய வருது. சீன் ஃபைவ்ல ஷிஹாபுதீன், அப்புறம் ரத்தன் சிங், அப்புறம் சில அமீர்ஸ், அப்புறம் சில ஷாயித்ஸ், இவங்கெல்லாம் துக்ளக்குடைய டைரனிக்கல் நேச்சர் ரொம்ப கொடூரமாக போகுது அப்படிங்கிறத தடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த டிஸ்கஷனில் ஷேக் இமாமுதீனுடைய அட்ரஸ்க்கு ஒரு சிட்டிசனையே வரவிடாமல் பண்ண அந்த துக்ளக்குடைய பிளானை பற்றி சொல்கிறாங்க. கேபிட்டலாக டெல்லியிலேருந்து தௌலதாபாத்தை சேஞ்ச் பண்ண போகிற அந்த விஷயத்தை பற்றியும் பேசுகிறாங்க. ஏன்னா தௌலதாபாத் அப்படிங்கிற அந்த பிளேஸில் தான் ஹிந்து பாப்புலேஷன் மெஜாரிட்டியாக இருக்குது. ஸோ இந்த அமீர்ஸும் ரத்தன் சிங்கும் ஷிஹாபுதீனை துக்ளக்கை மர்டர் பண்ணிடு அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு பிளாட்டும் கிரியேட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, துக்ளக் வந்து துர்பார் இகாஸ் அப்படிங்கிற அந்த டேயில் ப்ரேயர் டைமில் மர்டர் பண்ணப்படணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. மோரோவர் அந்த டிஸ்கஷனில் இப்படி மர்டர் நடந்தால் தான் இஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும், பீப்புள் வந்து இந்த டைரானிக்கல் ரூல்லேருந்து விடுபடுவாங்க அப்படின்னு ஷிஹாபுதீனை பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்க. பட் ஷிஹாபுதீனால் கரெக்டான முடிவுக்கு வரவே முடியல. நெக்ஸ்ட் சீன் சிக்ஸில் அமீர்ஸ் வந்து துக்ளக்கை துபார் இகாஸில் மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது துக்ளக் தன்னுடைய கிங்டமில் காப்பர் கரன்சி இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறதாகவும், அந்த காப்பர் கரன்சி வந்து சில்வர் தினார்ஸ் மாதிரி சேம் வேல்யூ உடையது தான் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. இப்படி கரன்சி சேஞ்ச் பண்ண போகிறதா சொல்கிற அந்த விஷயமே அமீர்ஸ்க்கு வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை கொடுக்குது. மீன் வைல் ஷிஹாபுதீன் துக்ளக் கிட்ட கேபிட்டலாக தௌலதாபாத்தை மாற்ற வேண்டாம், எல்லாரும் அங்கே ஷிஃப்ட் ஆக வேண்டாம், ஏன்னா இப்படி ஒரு முடிவுக்கு வந்தோம் அப்படின்னா நிறைய சிட்டிசன்ஸுடைய ஹேட்ரட்னஸை தான் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்ணுறாரு. பட் துக்ளக் தன்னுடைய முடிவில் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கிறதுனால ஷிஹாபுதீனுடைய சஜஷனை அவர் கவனிக்கவே இல்லை. இப்போ ஏற்கனவே பிளான் பண்ணி வச்ச மாதிரி அமீரும் ஷிஹாபும் துக்ளக் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்க அந்த டைமில் தான் மர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ ஷிஹாப் துக்ளக்கை மர்டர் பண்ண நெருங்கும் போது துக்ளக்குடைய ஹிந்து சோல்ஜர்ஸால கேப்டிவ் பண்ணப்படுறாரு. கேப்டிவ் அப்படின்னா பிரிசன், அதாவது ஹோல்ட் பண்ணப்படுறாரு. ரொம்ப வயலண்டான சீனும் கூட துக்ளக் மர்சிலெஸ்ஸா ஷிஹாபுதீனை கொடூரமா ஸ்டாப் பண்ணிடுறாரு, அதை கொண்டுறாரு. ஹிந்து சோல்ஜர்ஸை வச்சு அங்கே உள்ள எல்லா அமீர்ஸையும் இவர் கொண்டுறாரு. துக்ளக் என்ன டிக்ளேர் பண்றாரு அப்படின்னா, இந்த கான்ஸ்பிரேட்டர்ஸுடைய டெட் பாடிஸ் பீப்புளுடைய பார்வைக்கு ஹேங் பண்ணப்படணும், மோர் ஓவர் இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு லெசன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. கிங்டம்ல உள்ள எல்லா பிரேயரையுமே பேன் பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட் சீன் செவன்ல ஆசிஸ் ஒரு பிராமின் மாதிரி தான் இன்னும் அந்த டிஸ்கைஸை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. டெல்லி டு தௌலதாபாத் போயிட்டு இருக்காங்க. அப்போ இன்னசென்ட் சிட்டிசன்ஸை ஏமாத்திக்கிட்டே தான் நியூ கேபிட்டலுக்கு ஆசிஸ் போயிட்டு இருக்காரு. மித்தவங்கள சீட் பண்றத அவர் விடவே இல்லை. ஆசாம கம்பேர் பண்ணும்போது ஆசிஸ் ஹாப்பியா இருக்கிறதாவும், ஆசாம் வந்து ஒரு ஸ்டூபிட் பர்சன் அப்படின்னு மார்க் பண்றாரு. சீன் எயிட்ல ஒரு 2 சென்ட்ரிஸ் வந்து அந்த ஃபோர்ட்டை காட் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சென்ட்ரிஸ் அப்படின்னா சோல்ஜர்ஸ்னு அர்த்தம். அந்த ரெண்டு சோல்ஜர்ஸ்க்கு நடுவில் நடக்கிற கான்வர்சேஷன்ல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா,
ஒரு சோல்ஜர் உடைய ஃபேமிலியில ஒரு ஓல்டர் அபிஷியல் வந்து டெல்லியில இருந்து டவுலதாபாத் வரும்போது இறந்துட்டாரு. இது வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சிச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ துக்ளக் இமீடியட்டா அந்த ஸ்பாட்டுக்கு அரைவ் ஆகி இந்த யங் சோல்ஜர் பேசுறத கேக்குறாரு. யங் சோல்ஜரோட ஏஜ் வந்து 19 அப்படிங்கறது தெரிய வந்து அது வந்து ஒரு நைஸ் ஏஜ். இந்த ஏஜ்ல வந்து ஹோல் வேர்ல்ட என்னுடைய உள்ளங்கைக்குள்ள ஒரு ரேர் டைமண்ட் பீஸ் மாதிரி கொண்டு வர முடியும். நான் வந்து 21 இயர்ஸா இருக்கும் போது தௌலதாபாத்க்கு ஃபர்ஸ்ட் வந்தேன். இங்க வரும்போது தான் ஒரு பெரிய ஃபோர்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், என்னுடைய ஹிஸ்டரியை பிரிக் பை பிரிக்கா நிலைநாட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தேன். ஸோ இது வந்து கரெக்டான ஏஜ் அப்படின்னு சொல்றாரு. துக்ளக்கு தன்னோட சிட்டிசன்ஸ் தௌலதாபாத்க்கு வந்துட்டாங்க அப்படின்னா இவருக்கு இவர் நினைச்சதெல்லாம் நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹோப்பாகவும் என்தூசியாசமோட இருக்காரு. ரொம்ப பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டு இருக்கிற துக்ளக்கு எனிமி ஆர்மிஸ் வந்து இவருடைய கிங்டமை நோக்கி படையெடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற நியூஸை கேட்கும் போது ரொம்ப நர்வஸ் ஆயிடுறாரு. தன்னுடைய ஹிஸ்டாரியனான பரணி இப்போ துக்ளக்கு அட்வைஸ் பண்றாரு என்ன அப்படின்னா, இந்த ரூத்லெஸ் பிளட் ஷெட் மர்டரை விட்டுருங்க, இதுதான் கரெக்டான டைம் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாரு. மோரோவர் இந்த சீன்ல என்ன தெரிய வருது அப்படின்னா, நிஜாப் துக்ளக்குடைய க்ளோஸ் அசோசியேட்டிவ் அப்புறம் கோர்ட்டியரும் கூட அவரை மர்டர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங் நியூஸ் வருது. நெக்ஸ்ட் சீன் நைன்ல ஆசிஸும் அசாமும் ஒரு குட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படிலாம் பீப்புளை சீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆசிஸ் என்ன ஐடியா கொடுக்குறான் அப்படின்னா, கியாஸ் உதீன் அபாசித் இவர் யாருன்னா கலீஃபாவுடைய டிசன்டன்ட், இவரை வந்து கிட்னாப் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருக்காங்க. கூட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த கூட்ஸை கொண்டு வரவரே இந்த அபாசிதா தான் இருக்கும். இந்த விஷயம் தெரிஞ்ச ஆசிஸ் கியாசுதீன் அபாசிதை மர்டர் பண்ணிட்டு அவருடைய ட்ரெஸ் எடுத்துட்டு இவர் வேர் பண்ணிட்டு தன்னை கியாசுதீன் அபாசிதா டிஸ்கைஸ் பண்ணிக்குவாரு. இந்த கியாசுதீன் அபாசிதை துக்ளக் தான் இன்வைட் பண்ணியிருப்பாரு, ஏன்னா அவர் வந்து ஒரு ஹோலி மேன். இப்போ நம்ம ஆசிஸ் கியாசுதீன் அபாசிதா அதாவது ஒரு ஹோலி மேனா டிஸ்கைஸ் பண்ணி துக்ளக்கை பார்க்க போறாரு. சீன் டென்ல ஸ்டெப் மதர் வந்து துக்ளக்கை ரொம்ப வார்ன் பண்றாங்க, நீ வந்து ரொம்ப க்ரூயலா எசன்ட்ரிக் மாதிரி பிஹேவ் பண்ற, காப்பர் காயினும் சில்வர் தினாரும் ஒன்னாகும், இந்த சேஞ்ச் வந்து ஹியூஜ் ப்ராப்ளமா கொண்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எக்கானமிய ரொம்பவே பாதிக்க போகுது அப்படின்னு சொல்லி அலர்ட் பண்றாங்க. பட் இதெல்லாம் துக்ளக் அவர் காதலே வாங்கல, ஏன்னா துக்ளக் வந்து நிஜாபுடைய டெத்தை நினைச்சு ரொம்பவே டிஸ்டர்ப்டா இருக்கிறாரு. ஏன்னா நிஜாப் வந்து பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ் ப்ராப்பரா சொல்ற துக்ளக்குடைய சீஃப் அட்வைசர் இல்லையா. ஸோ துக்ளக் என்ன ஆர்டர் போட்டிருப்பாரு அப்படின்னா, அமீர் அப்புறம் அவங்களுடைய ஃபேமிலிஸ் நிறைய அமீர்ஸ் அப்புறம் அவங்களுடைய ஃபேமிலிஸ்லாம் மர்டரருடைய நேம் சொல்கிற வரைக்கும் அவங்களெல்லாம் கொண்டுருங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டிருப்பாரு. இதை கேட்டவுடனே ஸ்டெப் மதர் ரொம்ப கோபமாவாங்க. இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க, நிஜாப்பை பாய்சன் பண்ணி கொன்னது நான் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா நிஜாப் தான் தப்பு தப்பா இந்த பொலிட்டிக்கல் பிளான்ஸ் சொல்லி துக்ளக்கை தப்பான முடிவு எடுக்க வைக்கிறான் அப்படின்னு சொல்லி நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்த கேட்ட உடனே கூட கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப்ட் ஆயிடுறாரு. இப்போ என்ன ரூல் போடுறாரு அப்படின்னா, நிஜாப கொன்ன கிரைம்காக ஸ்டெப் மதர் வந்து பீப்புளால கல்லெறியப்படணும், கல்லெறிஞ்சு கொல்லப்படணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. துக்ளக் இப்போ ரொம்ப ஐசோலேட் பண்ணப்பட்டவராயிடுறாரு. ஸ்டெப் மதர் தான் இவர் மேலே ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருந்தவங்க, அவங்களையே கொல்ல துணிஞ்சிடுறாரு. ஹெல்ப்லெஸ் பர்சன் ஆயிடுறாரு. கடவுளே நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு ப்ரே பண்ணுறாரு. ஒருவர் எனக்கு யாருமே துணை இல்லை, நீ தான் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு. பரணி அங்க வந்து என்ன நியூஸ் சொல்றாங்க அப்படின்னா, டெசன்டன்ட் ஆஃப் கலீஃப் வந்துட்டாரு, இதுதான் கிங்டம் உடைய பிரேயரை ரெசியூம் பண்றதுக்கு கரெக்டான டைம் அப்படிங்கிற மாதிரி துக்ளக் கிட்ட வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாரு. சீன் 11ல சிட்டிசன்ஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஹோலி மேனுடைய அரைவல்னால ஒன்றும் நடக்க போறது இல்லை, குறிப்பா பிரேயர் வந்து எந்த பெனிஃபிட்டையும் கொடுக்க போறது இல்லை, ஏன்னா நிறைய பேர் இறந்துட்டாங்க, ஃபெமைனும் வந்துருச்சு, பீப்புள் வந்து மர்சிலெஸ்ஸா மர்டர் பண்ணப்பட்டிருக்காங்க, எந்த வகையில் ப்ரேயர் வந்து நம்மளை சேவ் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க டிஸ்கஷன் ஓடுது. துக்ளக் அபாசிதை வெல்கம் பண்ணுறாரு. பட் அபாசித் யாருன்னு நமக்கு தெரியும், அபாசித் ஆசிஸ் தான், ஆசிஸ் தான் அபாசித் தான் டிஸ்கைஸ் பண்ணி அங்கே வந்திருக்காரு. அந்த சீனில் ஒரு ஹிந்து உமன் தன்னுடைய சைல்டை தொலைச்சிட்டேன் தௌலதாபாத்க்கு வரும் வழியில் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கிற டைமில் ஆசிஸை ரெகக்னைஸ் பண்ணிடுறாங்க. அபாசிதாக இருக்கிறது ஆசிஸ் தான் அப்படிங்கிறத அந்த ஹிந்து உமன் ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. பட் சைலண்டா இருந்துக்கிறாங்க. இந்த பர்டிகுலர் சீன்ல ஒரு ரயாட் நடக்குது. சீன் 12ல ஆசாம் வந்து ஆசிஸ் கூட அந்த பேலஸ்ல இருந்து எஸ்கேப் ஆறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காரு. பட் இந்த பிளான்க்கு ஆசிஸ் வந்து ஒத்துக்கல, ஏன்னா அவர் தான் துக்ளக்குடைய கஸ்டடியில ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காரு. பட் ஆசாம் வந்து ஆசிஸை அலர்ட் பண்ணுறாரு.
நீ செய்யற இந்த டிஸ்கைஸ் வந்து தெரிய வந்தது அப்படின்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ அதனுடைய சீரியஸ்னஸை ரியலைஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிரலாம், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு. பட் ஆசிஸ் தன்னுடைய முடிவுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஆசிஸ் தன்னுடைய முடிவுல இருந்து மாறாம உனக்கு பயமா இருந்தா இங்க இருந்து போயிரு அப்படின்னு அசாம்கிட்ட சொல்லிடுறாரு. சீன் 13, ஆசாம் வந்து அசாசினேட் பண்ணப்படுறாரு. மோர் ஓவர் ஆசிஸ துக்ளக் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிடுறாங்க. ஆசிஸ் துக்ளக் கிட்ட, ஆமா எல்லா கிரைம்க்கும் நான் தான் காரணம், மோர் ஓவர் துக்ளக் உடைய ட்ரூ டிசைபிள் நானு அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடுறாரு. துக்ளக் போடுற ஈச் அண்ட் எவ்ரி ஆர்டரை ஃபாலோ பண்றவன் நானு அப்படின்னு சொல்றாரு. அவர் கொடுக்குற ஆர்டரை ஃபாலோ பண்றவன் நான், அவர் சொல்ற லா வந்து மதிக்கிறவன் நானு அப்படின்னு சொல்றாரு. துக்ளக் சொன்ன ஒன்னஸ் ஆஃப் ஆல் ரிலீஜன்ஸ் அப்படிங்கிறத நான் மதிக்கிறவன் அப்படின்னும், நான் வந்து ஒரு காமன் டோபி தான், நான் தான் துக்ளக்குக்கு அகெயின்ஸ்டா கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணுவேன். அதாவது ஃபர்ஸ்ட் சீன்ல பிராமினா கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி வின் பண்ணிருப்பாரு இல்லையா, ஸோ அந்த இன்சிடென்ட்டை துக்ளக் கிட்ட ரிவீல் பண்றாரு. அது மட்டும் இல்லாம நியூ லா ஆன கவுண்டர்ஃபீட் கரன்சி, அந்த எக்ஸாக்ட் இமிட்டேஷன் காப்பர் வெர்சஸ் சில்வர் இல்லையா, அந்த நியூ லாவை கூட ஒபே பண்றவன் நான் தான். பீப்புளுடைய வெல்த் பிலாங்கிங்கை தௌலதாபாத் வரும்போது பிளண்டர் பண்ணவன். அது மட்டும் இல்லாம அபாசித கொலை பண்ணதும் நான் தான். அவருடைய ட்ரெஸ்ஸை வேர் பண்ணி ஒரு ஹோலி மேனா உங்க முன்னாடி அப்பியர் ஆனதும் நான் தான். ஸோ நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க ரெடியா இருந்தாலும் தான் ஏத்துக்க ரெடி தான் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயிடுறாரு. இதை கேட்ட உடனே சுல்தானுக்கு, அதாவது நம்ம துக்ளக், ரொம்பவே பிரமிப்பா போயிருது. அது மட்டும் இல்லாம ஆசிஸ் துக்ளக் கிட்ட ஒரு ஆபீசர் போஸ்டுக்கு என்னை ப்ரமோட் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. ஆசிஸ் உடைய கிளவர் ஜீனியஸ் நேச்சரை பார்த்து ரொம்பவே அட்மையர் பண்றாரு. ஃபைனலா ஆசிஸ டெக்கானுடைய அஃபீஷியலா அப்பாயிண்ட் பண்றாரு. இதுக்கப்புறம் துக்ளக் உடைய கம்பேனியனா இருந்த அந்த ஹிஸ்டாரியன் பரணி கூட அவரை விட்டு போயிடுறாங்க. துக்ளக் ஐசோலேட் பண்ணப்படுறாரு. தூங்கணும்னு நினைக்கிறவருக்கு தூக்கமே வரல. ப்ரேயர் கால் வருது, ப்ரேயர் குண்டான சத்தம் இவருக்கு கேட்குது. நல்லா தூங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கு மைண்ட்ல. டீப் ஸ்லீப்ல இருந்து எந்திரிச்சாலும் துக்ளக்குடைய மைண்ட் வந்து கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி தான் இந்த பிளே கம்ப்ளீட் ஆகுது. துக்ளக் அப்படிங்கிற இந்த பிளே வந்து பொலிட்டிக்கல் அலிகரி அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னா, பாஸ்ட்ல நடந்த துக்ளக்குடைய ஹிஸ்டரிஸ ரெக்கார்ட் பண்ற மாதிரி ப்ரெசன்ட்ல நேருவியன் எராவுடைய பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ ஒரு அனலாஜி மாதிரி ஈக்குவலேட் பண்ணிருப்பாரு. அவருடைய இன்டர்வியூலே கிரிஷ் கர்னாட் ஒரு தடவை மொஹமத் பின் துக்ளக்கை பத்தி ரீட் பண்ணும்போது ரொம்ப ஃபேசினேட் பண்ணப்பட்டதாகவும், மார்வலஸான விஷயம் அது, ஏன்னா துக்ளக் வந்து ஒரு பிரில்லியன்ட் இண்டிவிஜுவல், பிரில்லியண்டா இருந்தாலும் பிக்கஸ்ட் ஃபெயிலியர் பர்சனாலிட்டியில துக்ளக்கும் ஒருத்தர் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா துக்ளக் பீப்புளுடைய வெல்ஃபேருக்காக நிறைய பாலிசிஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு ஃபைனலா மொஹமத் த மேட் அப்படிங்கிற நிக் நேம் தான் சம்பாதிச்சிருக்காரு. அவருடைய கரியரே எப்படி எண்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, பிளட் ஷெட் காயாசால தான் கம்ப்ளீட் ஆயிருக்கும் அப்படின்னு கிரீஷ் கர்னாட் இன்டர்வியூல துக்ளக் அப்படிங்கிற இந்த பிளேய பத்தி சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.